ஹலோ கைஸ், நான் அஸ்வின். அண்ட் இது கட்டது கையளவு. நம்ம நம்ம அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது நமக்கு தேவையான ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரிஷன் இது எல்லாமே வந்து அம்மா கிட்டேருந்து நம்மளுக்கு வந்து பிளட் வழியாகவே நம்மளுக்கு கிடச்சிது. பட் இதே நீங்கள் முட்டை எடுத்துக்கோங்க, முட்டை அந்த அம்மா முட்டை வச்சோடனே அம்மா கிட்டேருந்து முட்டை செப்பரேட் ஆகிடுது. அதுக்கப்புறம் தான் உள்ள ஒரு குட்டி க்ரோ ஆகுது. அப்போ அந்த குட்டிக்கு தேவையான அந்த ஆக்சிஜன் எப்படி அதுக்கிட்ட போய் சேருது? எக் எடுத்துக்கோங்க, அந்த எக்கோட ஷெல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்டான ஒரு ஷெல், அண்ட் அதுக்குள்ளே வந்து எக் ஒயிட் அண்ட் யோக் இருக்கும். ஸோ அந்த எக் ஒயிட் அண்ட் யோக் தான் அந்த குட்டிக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸை கொடுக்குது. பட் ஆக்சிஜன் எப்படி? அந்த ஹார்ட் ஷெல்லுக்குள்ள ஆக்சிஜன் இல்லையே. ஸோ அப்போ ஆக்சிஜன் எப்படி அந்த குட்டிக்கு போய் ரீச் ஆகுது? என்னதான் அந்த ஷெல் ஹார்டாக இருந்தாலும் அதை மைக்ரோஸ்கோப் வழியாக பார்க்கும்போது அதில் நிறைய போர்ஸ் இருக்குது. ஸோ இந்த போர்ஸ் வழியாக தான் அந்த ஆக்சிஜன் டிரான்சாக்ஷன் நடக்குது. ஓகே, இப்போ ஆக்சிஜன் டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா இப்போ உள்ள இருக்க லிக்விட் வெளில வரணும் இல்லை அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு சப்போர்ட் பண்ணுறது வந்து அந்த எக்கோட அந்த ஷெல் மெம்பரேன். இது வந்து நீங்கள் முட்டை உடைக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு லேயர் இருக்கும்ல, ஸோ அதான் அந்த ஷெல் மெம்பரேன். இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏர் மட்டும் உள்ளே அலோவ் பண்ணிட்டு அந்த லிக்விட் வந்து வெளில போகாமல் பாதுகாக்குது. ஓகே, ஆக்சிஜன் முட்டைக்குள்ள போனால் மட்டும் போதுமா? உள்ளே என்ன, அந்த குட்டி லங்ஸோட ஆக்சிஜன் வந்தால் மட்டும் போதும் ப்ரீத் பண்ணிட்டு உயிர் வாழ்ந்துருவேன் அப்படின்னா இருக்குது? இனிமேல் தான் அந்த குட்டி க்ரோ ஆகணும். அப்போ அதுக்கு கரெக்டாக கொண்டு போய் நம்ம சேர்க்கறதுக்கு ஏதோ ஒரு வழி யூஸ் பண்ணணும்ல. அது என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராசஸ் நம்ம ஹியூமனோட பேபிஸ் க்ரோ ஆகிற ப்ராசஸோட ரொம்பவே சிமிலராக இருக்குது. நம்ம அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது நம்மளோட தொப்புள் கொடி வந்து அம்மாவோட கர்ப்பப்பையில் போய் அட்டாச் ஆகிருக்கும். நிறைய பிளட் வெசல்ஸ் ஸ்பிளிட் டைப் போய் அட்டாச் ஆகிருக்கும். இதை தான் நம்ம வந்து பிளசண்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மாவோட பிளட்ல இருக்க ஆக்சிஜன் அண்ட் அதுல இருக்க நியூட்ரிஷன்ஸ் இந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் கேரி பண்ணி இந்த குட்டி கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இதே ப்ராசஸ் தான் அங்க அந்த ஷெல்குள்ள அந்த செல் மெம்பரேன் இருக்க இடத்துல நடக்குது. ஸோ அந்த எக்கோட டெவலப்மெண்ட்ல இருந்து ஒரு தொப்புள் கொடி போய் அந்த செல் மெம்பரேன்ல போய் அட்டாச் ஆயிக்கும். இதை நீங்க கண்ணால கூட பார்க்கலாம். முட்டை போட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த முட்டையை எடுத்து நீங்க அப்படியே சன்லைட்ல வச்சு பார்க்கும் போது அது வந்து நிறைய பிளட் வெசல்ஸ் இருக்க மாதிரி தெரியும். ஸோ அதெல்லாமே இதுதான், அங்க ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறதுக்கு அதுதான் இனிஷியேட் பண்ணுது. ஸோ இதெல்லாமே கொண்டு போய் அந்த குட்டிக்கு ஆக்சிஜன் சப்ளை கொடுக்குது. அம்மாக்குள்ள அந்த முட்டை ஃபார்ம் ஆகும் போது ஒரு ஸ்டேட்ல இருக்கும். அண்ட் அந்த அம்மா வந்து முட்டை போடும்போது அந்த முட்டை அம்மாக்குள்ள இருந்து இந்த அட்மாஸ்பியருக்கு வரும்ல, அப்போ ஒரு சின்ன ப்ரெஷர் சேஞ்ச் இருக்கும். இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால உள்ள வந்து ஒரு சின்ன வேக்கும் ஏற்பட்டு அங்கே போய் ஏர் ஃபில் ஆயிரும். அங்கே ஒரு சின்ன ஏர் பாக்கெட் கிரியேட் ஆயிரும். ஸோ இதுதான் நம்ம அந்த முட்டையில பார்க்குற அந்த ஒரு சின்ன ஷேப் டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல, ஓவலா இருக்கும் பட் ஒரு இடத்த மட்டும் அந்த ஃபிளாட்டா ஒரு சின்ன ஏர் பாக்கெட் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ இதுதான் அந்த ரீசன், அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால கிரியேட் ஆகிற அந்த பாக்கெட். ஓகே, இது இருக்கட்டும். இப்ப நம்ம குட்டி ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு, இப்ப நாளைக்கு அது வந்து முட்டையை விட்டு வெளில வரப்போகுது அப்படின்னா, இன்னைக்கு அது என்ன பண்ணுன்னா அதோட பீக்கை வச்சு அந்த ஏர் பாக்கெட்டை குத்திரும். இவ்வளோ நாள் அந்த பிளட் வெசல்ஸை வச்சு அந்த ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு இருந்த குட்டி வந்து இப்போ அந்த ஏர் பாக்கெட்லேருந்து அதோட லங்ஸ்க்கு ஏரை இன்னேல் பண்ணுது. இன்னேல் பண்ணி அந்த எனர்ஜியை வச்சு ஷெல்லை கிராக் பண்ணி வெளில வந்துடுது. ஸோ இதுதான் அந்த டோட்டல் க்ரோத்தோட ப்ராசஸ். அந்த ஏர் பாக்கெட் வந்து கடைசியாக அது வந்து கரெக்டாக சொல்ல போனால் நம்மளாம் பிறந்ததுக்கப்புறம் நம்ம லங்ஸ் யூஸ் பண்ணி ப்ரீத் பண்ணுறோம். பட் அந்த குட்டியெல்லாம் வந்து முட்டையிலேருந்து வெளில வர முன்னாடியே அந்த உள்ள ஏர் பாக்கெட்டில் இருக்க காற்று எடுத்து ப்ரீத் பண்ணிட்டு தான் வெளிலே வருது. ஸோ இது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். That's it for this video. வேற ஏதாச்சும் க்வெஸ்சன்ஸ்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென், ஸ்டே க்யூரியஸ், கீப் லேர்னிங்.